மாணவி உடலை வாங்க ஆணையிடக் கோரும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை மறுபரிசீலனை செய்ய போவது இல்லை என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அனைத்து நடைமுறைகளும் நீதிமன்ற உத்தரவுப்படிதான் நடைபெற்றதாக அரசு தரப்பு வாதத்தை முன்வைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ரமேஷ்குமார், விவரம் என்ன? கள்ளக்குறிச்சி மாணவியினுடைய மறு உடற்கூறாய்வு தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சதீஷ்குமார் 3 மருத்துவ நிபுணர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தடயவியல் இயக்குநர் ஆகியோரை நியமித்து உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த மாணவியினுடைய தந்தை ராமலிங்கம் சார்பில் ஏற்கனவே நீதிபதி சதீஷ்குமார் முன்பு முறையிடப்பட்டது. தங்கள் தரப்பு மருத்துவரை ஒருத்தரை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அதை நீதிபதி மறுத்ததனால நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்கிறோம், ஆனால் உத்தரவை நிறுத்தி வையுங்கள் என்றும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு அவர்களின் தரப்புல முறையிடப்பட்டது. ஆனால் உத்தரவை நிறைவேற்றி வைக்க முடியாது என்று அவர் மறுத்துவிட்டார். இதையடுத்துதான் அவர் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார்கள். ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அந்த மனு கோரிக்கை ஏற்கப்படவில்லை. ஏதாவது நிவாரணம் தேவைப்பட்டால் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிக்கொள்ளலாம் என்று அந்த அவங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிட்டது. இதையடுத்துதான் தமிழக அரசுடைய அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா இன்றைக்கு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு ஆஜராகி அந்த மறு கூறாய்வெல்லாம் முடிந்து விட்டதாகவும், ஆனால் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பின்பும் இன்னும் பெற்றோர்கள் அந்த உடலை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் முறையிட்டார். இதையடுத்து நீதிபதி தொடர்பாக மனதார் தரப்பு வழக்கறிஞர் வர சொல்லுங்கள் என்று கூறியிருந்தார். அதன்படி மதியம் 2:15 மணிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றது. அப்போது அரசு தரப்புல ஹசன் முகமது ஜின்னா ஆஜராகி நீதிமன்றம் உத்தரவிட்டும் உடலை பெற்றுக் கொள்ளவில்லை என்றும் அவர் தரப்புல தெரிவிக்கப்பட்டது. அப்போது மாணவியினுடைய தந்தை சார்பில் நீதிமன்ற உத்தரவை மீறி மறுபிரேத பரிசோதனையின் போது பெற்றோர் மற்றும் எங்கள் தரப்பு வழக்கறிஞர்கள் இல்லாமலேயே நடந்துவிட்டதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உரிய தகவல் அனுப்பிவிட்டுதான் நாங்கள் செய்தோம் என்றும் அவர்கள் தான் வரவில்லை என்றும் குறிப்பிட்டார். அனைத்து நடைமுறைகளையும் முடிந்துவிட்டது. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டபடி அனைத்து நடைமுறைகளையும் முடிவுற்று அந்த மறு சீராய்வு உடற் சீராய்வு என்பது முடிந்துவிட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கை வாபஸ் பெற்றுக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறிப்பிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் எங்கள் தரப்பு மருத்துவர்கள் கொண்டு மறுபிரேத பரிசோதனை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தோம். தேவைப்பட்டால் உயர்நீதிமன்றத்தை அணுகலாம் என உச்சநீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது. எனவே வழக்கை முடிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி வழக்கை நாளை முதல் வழக்காக விசாரிக்கிறேன், உச்சநீதிமன்ற நகலை சமர்ப்பீர்கள் என்று இருதரப்புக்குமே உத்தரவிட்டிருக்கிறார். அப்போது குறிப்பிட்ட மனுதாரர் தரப்பு இந்த உத்தரவை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் நீதிபதி நான் பிறப்பித்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.